ஸ்டடி இன் சிங்கப்பூர் மொரிசியஸ் ஈஸி என்ட்ரி டு கனடா யூகே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 8807984342 நம்மோடு இன்றைக்கு விசிகாவை சேர்ந்த திரு மாலின் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு நம்மோடு பேசியிருக்கிறார். வணக்கம் திரு மாலின். வணக்கம். நேற்றைய தினம் லியோ படத்தினுடைய வெற்றி கொண்டாடும் போது விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய ரசிகர்கள் மத்தியில் வந்து ரொம்ப உற்சாகமா அதுவும் உத்வேகமா நிறைய பேசியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட அரசியலுக்கு வருவதற்கான அனைத்தையுமே அவர் சொல்லியிருக்கிறாரு. 2026 கப்பு முக்கியம் பிகளே அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய ரசிகர்களும் அதை வந்து வரவேற்று கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நடிகர் விஜய் அவர்கள் கூடிய விரைவிலேயே அரசியலுக்கு வந்து விட்டால் விசிகாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் விஜய் பக்கம் சென்று விடுவார்கள் என்று நினைக்கிறீர்களா? முதலில் நடிகர் விஜய் அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில், விடுதலை சிறுத்தை கட்சி தமிழக அரசியலில் யார் அரசியலுக்கு வந்தாலும் தேர்தல் பாதைக்கு வந்தாலும் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். ஏனென்றால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு அரசியல் மைய நீரோட்டத்தில் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையால் நாங்கள் இவர் வர வேண்டும், அவர் வர வேண்டும் என்று சொல்ல மாட்டோம். யார் வந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம். இரண்டாவது, நீங்க வந்து விஜய் வருவதால் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் தாழ்த்தப்பட்ட இளைஞர்களுக்கும் ஈர்ப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படிலாம் கிடையாது. 32 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தை கட்சி தனது அரசியல் கோட்பாட்டை சாதி ஒழிப்பை முன்னிறுத்தி தான் அரசியல் செய்கிறோம். சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய இன விடுதலை, சாதி ஒழிப்பே தாழ்த்தப்பட்டோர் தலைமையில் தமிழ் தேசிய இன விடுதலை என்கிற அரசியல் கோட்பாட்டை முன்னிறுத்திருக்கோம். தமிழ்நாட்டு அரசியலில் அரசியல் கட்சிகள் யாரும் முன்வைக்காத கோட்பாட்டை, யாரும் அழுத்தமாக சொல்ல முடியாத கோட்பாட்டை, எங்களுடைய 5 கோட்பாட்டில் முதன்மையான கோட்பாடு பெண் விடுதலை. பெண் விடுதலை மீட்டு நாட்டின் பெருமையை காப்போம் என்று எங்களுடைய கோட்பாட்டின் முதன்மையான கோட்பாடாக வைத்திருக்கிறோம். எங்களுடைய இளைஞர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கும் இளைஞர்கள், தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள், கடந்த காலங்கள்ல நடிகர் பிம்பத்தில் ஆட்டி படுத்திருக்கலாம், அதில் ஆடி இருக்கலாம். இன்றைக்கு இது திருமா காலம், தலைவர் எழுச்சி தமிழருடைய காலம். 33-34 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு. நாங்கள் யாரை கண்டும் அஞ்ச மாட்டோம், யாரை கண்டும் பயப்பட தேவையில்லை. எங்களுடைய அரசியல் எளிய விளிம்பு நிலை மக்களிடம் நாங்கள் வலுவாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் சனாதனத்தை சக்திகளை, சனாதனத்தை நேரடியாக எதிர்க்கின்ற வலிமையான இயக்கமாக விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு. மத்திய அரசின் செயல் திட்டங்களை, தவறான நடவடிக்கைகளை நேரடியாக விமர்சனம் செய்கின்ற இயக்கமாக இருக்கிறது. ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி யாராக இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு எதிராக இருந்தால் அதை நேரடியாக கண்டிக்கின்ற ஒரு அரசியல் பேரியக்கம்தான் விடுதலை சிறுத்தை கட்சி. ஆகையால் நடிகர் விஜய் வருவதை பற்றி எல்லாம் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. எங்களது இளைஞர்கள் வலிமையாக, வலுவாக சாதி ஒழிப்பிலும் சனாதன எதிர்ப்பிலும் தெளிவாக பயணம் செய்கிறார்கள். ஆகையால் நான் இதை கண்டு அச்சப்பட தேவையில்லை என்று சொல்லுவேன். திருமாலின், இடையில் வந்து ஒரு கேள்வி. அதாவது, ஏற்கனவே நடிகர் விஜய் அவர்கள் நிகழ்ச்சியில் பேசிய போது பெரியாரை படியுங்கள், அம்பேத்கரை படியுங்கள், காமராஜரை படியுங்கள் என்றெல்லாம் ரசிகர்கள் மத்தியில் பேசினார். அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டாடப்படும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விஜய் ரசிகர்கள் கொண்டாடி இருக்கும் போது, அதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? நமக்கான ஒரு தலைவர், இப்போதே உங்களுடைய தலைவர் கூட இளைஞர்கள் துடிப்பாக பயணிக்கிறார்கள், இருக்கிறார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நடிகர் விஜய் வந்த பிறகு அவரை வந்து தன்னுடைய தலைவராக, ஒரு ரசிகனாக அவர் எடுத்து அவர் பின்னால போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? யாருமே போக மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அப்படியெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய இளைஞர்களும் தாழ்த்தப்பட்ட இளைஞர்களும் முட்டாளாக இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்துல எம்ஜிஆர் பின்னாடி போன சமூகம் தான் இந்த சமூகம். சிவாஜி நடிப்பை பார்த்து கண்ணீர் விட்ட சமூகம் இந்த சமூகம். ரஜினி, கமல் இப்படி பல்வேறு நடிகர்களுடைய பிம்பத்தில் கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட சமூகம் தான் இந்த சேரி ஒடுக்கப்பட்ட சமூகம். ஆனால்
33 ஆண்டுகளாக தமிழக அரசியலில் அடங்கமறு, அத்துமீறு, திமிரியலு, திருப்பி அடி என்று ஒரு தாரக மந்திரத்தை தமிழ்நாட்டு அரசியலில் விதைத்த கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தை கட்சி. ஆகையால் ஏதோ நாங்கள் கும்பல் வைத்து இயக்கம் நடத்துவது போல் நீங்க பாக்குறீங்க, அது தப்பு. நாங்கள் அரசியல் கோட்பாட்டை விதைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டு அரசியலில் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு மாற்று அரசியலை விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிறோம். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்ற கோட்பாட்டின் வலிமையான கோட்பாடாக களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். சனாதனத்தை வேறறுப்போ, ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்கிற அரசியல் கோட்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். ஆகையால் எங்களுடைய இளைஞர்களோ அப்படியெல்லாம் தவறான போயிடுவான் என்ற நம்பிக்கை இல்லை. உங்களை போன்ற ஊடகங்கள் தான் அப்படி தவறான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். இரண்டாவது நான் ஒன்று சொல்றேன், தமிழ்நாட்டு அரசியலில் நடிகர்கள் கட்சியை ஆரம்பிப்பதோ புதுசு கிடையாது. 50 ஆண்டு சினிமா உலகத்தில், 100 ஆண்டு சினிமா உலகத்தில் நடிகர் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் ரஜினிகாந்த் வரைமுறைன்னு சொன்னாரு, டி ராஜேந்திரன், பாக்கியராஜ், ராமராஜன், இன்னும் எண்ணற்ற நடிகர்கள், திரைப்பட நடிகர்கள் கட்சி தொடங்கினார்கள், அரசியலுக்கு வந்தார்கள், பெரிய ஆளுமையாக தங்கள் பிம்பத்தை உருவாக்கினார்கள். ஆனால் அவர்களாம் இன்றைக்கு இருக்கிற தெரியாமல் போய்விட்டது. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், நாளை வருவார், இன்று வருவார் சொன்னாங்க, அவர் வரவே இல்லை, அவர் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று ஒரு அறிக்கையே கொடுத்துட்டாரு. அப்படி என்றால் நடிகர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் மையம் கொள்ள முடியாது என்பதை நடிகர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். களத்துக்கு வராமல், மக்களை சந்திக்காமல், மக்களோடு பயணம் செய்யாமல், மக்களுக்கான பிரச்சனையில் களத்தில் நிற்காமல், காவேரி, முல்லை பெரியார், பாலாறு, கூடன்குளம், அணு உலை, மீத்தன், இப்படி போன்ற போராட்டங்களில் களத்தில் நிற்காமல், இன்றைக்கும் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிற, மாணவர்களுக்கு ஆபத்தாக இருக்கிற நீட்டு, இப்படி பல்வேறு போர் பிரச்சனைகளில் எதையும் கண்டுகொள்ளாத, சினிமா மட்டும் நடிப்பு மட்டுமே மூலதனம் என்று இருக்கிற நடிகர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள என்னவென்றால், நீங்கள் அரசியல் பேசுங்கள், உங்கள் ரசிகர்களை என்ன சொல்ல உற்சாகப்படுத்துவதற்கு அரசியல் பேசுங்கள், அது தப்பு இல்ல. ஆனால் அரசியல் என்னன்னு படிச்சுட்டு முதவாங்க. இன்றைக்கு மணிப்பூர்ல பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மணிப்பூர் 5-6 மாத காலமாக மணிப்பூர் பதட்டத்துல இருக்கு. அதை பத்தி யாரும் பேசுறாங்களா நடிகர்கள் மணிப்பூரை பத்தி? தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல, தமிழ்நாட்டுல வந்துட்டு ஏற்கனவே திமுக, அதிமுக என்ற ஒரு பெரிய கட்சி இருக்கிறது. அந்த கட்சிக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மாற்றாக வருகிறேன் என்று அவர் வந்து களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இப்போது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவது போக, விஜய் வந்து யாருக்கு மாற்றாக இருப்பார், யாருக்குடைய எதிராக இருப்பார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? நான் அவரை பொருட்டாவே கருதலையே. நீங்க அவர் மாற்றுன்னு ஏன் நீங்களே யோசிக்கிறீங்க? இப்ப நாம் தமிழர் கட்சினா ஒரு 15 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் தேர்தல் அரசியல்ல இருந்திருக்காங்க, களத்துல வேலை செஞ்சிருக்காங்க, வரவேற்கிறோம். களத்துக்கு வரணும் முத, நீங்க திடீர்னு முதலமைச்சர் நாற்காலி என்பது வந்து இந்த நடிகர்கள் வந்து சினிமால பண்ற மாதிரி பண்ண முடியாதுங்க. ஒரே நாள்ல முதலமைச்சர் ஆறாங்களே சினிமால, அதெல்லாம் இங்க ஆக முடியாது. அது வேற காலம், இது திருமாவளவன் காலம், சேரி மக்களை யாரும் ஏமாற்ற முடியாத காலம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வேங்க வயல்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிக்கிற நீர்ல மலத்தை கலந்துட்டான். இதை எந்த நடிகர் கண்டிச்சிருக்காங்க? நடிகர் விஜய் கண்டிச்சிருக்காரா? நெல்லையில சின்னத்துறை என்ற இளைஞரை வெட்டி காயப்படுத்திருக்காங்க மாணவர்கள், உடன் படிக்கும் மாணவர்களே, அதை பற்றி விஜய் பேசியிருக்காரா? ஏன் தற்போது தருமபுரியில சாதிய வன்கொடுமை நடந்திருக்கு, நெல்லையில தாமிரபரணியில சாதிய வன்கொடுமை நடந்திருக்கு, நெல்லையில இப்படி பல்வேறு இடங்கள்ல மாணவர்களிட வன்முறை கூடாரமா மாறிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் கண்டிச்சிருக்காரா விஜய்? அவர் அரசியலுக்கு வர்றது வராது அவருடைய விருப்பம், அது வேற. ஆனால் இங்க விளிம்பு நிலை மக்களை பிரச்சனையை பேசாமல் முதலமைச்சர் நாற்காலி கடவு மட்டுமே அரசியலுக்கு சரி என்று வருவது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது.
இன்றைக்கு நாட்டில் நடக்கின்ற பிரச்சனை அத்தனை பிரச்சனைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி முதன்மையான குரல் கொடுத்துட்டு இருக்கான், முதன்மையா நிக்கிறான். அரசியல் களத்துல நீங்கள் அரசியல் பயணம் செய்ய வேண்டும் என்றால் முதல் எளிய மக்கள்கிட்ட அரசியல் பேச வேண்டும், எளிய விளிம்பிலை மக்களிடம் போய் நீங்கள் சென்று பார்க்க வேண்டும். நீங்க ஒரு ஏசி அறைக்குள் உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து நான் நாளைக்கே முதலமைச்சர் ஆயிருவேன் அப்படின்ட்டு உங்க சினிமா திரைப்பட விழாவில் பேசுவதெல்லாம் இது மக்கள் எழுபடாது. சினிமா திரைப்பட விழாவில் எம்ஜிஆர் பேசினார், ஜெயலலிதா பேசினார், கலைஞர் பேசினார், அது ஒரு காலம், 50 ஆண்டுக்கு முன்பு வேற காலம், இது திருமாவளவன் காலம், திருமா காலம். அப்படிங்கிறப்ப உங்களுடைய அரசியல் செயல்பாடு எல்லாம் கடைசியில் இருக்கும் மாணவன் உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்கான், உற்று கவனிக்கிறாங்க. தேர்தல் அரசியல 18 வயசு இருக்கும் இளைஞர்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று தெளிவான அரசியல் முடிவுல இருக்கான். ஆகையால் நடிகர்கள் நாட்டை ஆளும் கனவை விட்டுவிட்டு மக்களுக்காக பணி செய்ய வேண்டும், மக்களோடு பயணம் செய்ய வேண்டும் எண்ணத்தில் அரசியலுக்கு வாங்க சொல்றத என்னுடைய கருத்து. ஏற்கனவே நடிகர் விஜய் வந்து அரசியல் குறித்து பல்வேறு சர்ச்சைகளை பேசும்போது பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்தது. நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு அவராக வருகிறாரா, இல்லை தள்ளப்படுகிறாரா, இல்ல மத்தியில் இருந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா என்று பல்வேறு கருத்துக்கள் வந்தது. நடிகர் விஜய் தற்போது கிட்டத்தட்ட அரசியலுக்கு வருவதாக அவர் தன்னுடைய பேச்சுகளில் இருந்து தெரிகிறது. அவருடைய அரசியல் வருகையை நீங்க வந்து அவரா வராது பாக்குறீங்களா, இல்ல யாராவது அழுத்தத்தின் பேர்ல வராதுன்னு நீங்க பாக்குறீங்களா? திரு மாலின், அவருக்கு ஒரு அழுத்தம் இருக்குது, உண்மைதான். நடிகர் விஜய்க்கு ஒரு அழுத்தம் இருக்கு, ஏன்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை எப்படியாவது அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைச்சது. ஆனால் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய தட்பவெப்ப சூழ்நிலையை, அரசியல் சூழலை புரிந்து கொண்டு அவர் நான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அடுத்து நடிகர் சூர்யா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாங்க, ஆனால் அவரும் வந்து நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிவிட்டார். ஆனால் நடிகர் விஜய் வந்து அவருடைய திரைப்படங்களில் இருக்கட்டும், அவருக்கு பல்வேறு ஆண்ட கட்சி ஆளுங்கட்சியுடைய நெருக்கடிகள் ஒரு 10 ஆண்டுகளாக இருந்துச்சு சினிமா இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்றதுல. ஆனால் அவர் படங்களில் பஞ்ச் டைலாக்காக வச்சிருப்பாரு சில டைலாக்கு, அதெல்லாம் அது வந்து மாணவர்கள்ட்டையோ எடுபடும் என்று நினைப்பது தவறு. இன்றைக்கு அரசியல் சூழல் வேற, தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வேறையா மாறி நிற்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் விஜயை முன்னிறுத்துவது, விஜயை பற்றியா பேசுவதே தவறு நினைக்கிறேன். அவர் வந்து பெருசா பின்பம் கட்ட முடியாது, இங்க வந்து அவரை பாஜக கொண்டு வந்து கொண்டு வரலாம், இல்ல ஆதித்தர் குருமூர்த்தி கொண்டு வரலாம், யார் வேணாலும் கொண்டு நிப்பாட்டலாம். ஆனால் அவரால் அரசியல் பண்ண முடியாது. அதற்கு ஒரு சின்ன உதாரணம், நடிகர் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கு அவர் நிலை என்னாச்சு? ஏனென்றால் அரசியல் என்பது ஒரு கோட்பாட்டு கருத்திலே கொண்டது. நீ சினிமா கிடையாது, டைலாக் எழுதி கொடுத்து பேச சொல்றாங்க இயக்குனர், அது கிடையாது அரசியல். ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் விஜய் நடிகர் விஜய் அவர்கள் சாதி ஒழிப்பை பற்றியும் தமிழ் தேசிய விடுதலை பற்றி பேச முடியுமா? நான் கேட்கிறேன். நடிகர் விஜய் அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒரு தலைமையில் தான் தமிழ் தேசியம் மலர வேண்டும் என்று பேச முடியுமா? சும்மா அம்பேத்கர் பேசினாரு, பெரியார பேசினாரு, காமராஜரை படிக்க சொன்னாரு, இது எல்லாரும் சொல்றதுதான். ஆனால் அம்பேத்கரை பற்றி அரை மணி நேரம் பேச முடியும் விஜயால? பெரியாரை பற்றி ஒரு அரை மணி நேரம் பேசுவாரா விஜய்? காமராஜரை பற்றி ஒரு அரை மணி நேரம் பேச முடியுமா? தெரியாது, எழுதி வச்சுதான் படிக்கணும். அப்படிதான் இருக்கு அரசியல். ஆகையால் இவர்கள் திரைப்பட மோகத்தில் நாற்காலி கனவோடு வருகிறார்கள். இவர்கள் பின்னால் பாஜக போன்ற கும்பல் இவர்களை முன்னு தள்ளிவிடுது. ஆகையால் அந்த அரசியல் எடுபடாது தமிழ்நாட்டில்தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பதிவு கொண்டமைக்கு மிக்க நன்றி. திருமாலி, நன்றி.